வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கோழி பண்ணையில மணல் செங்கல் யூஸ் பண்ணாம ஒரு ஷெட் எப்படி அமைக்கலாம், குறைந்த முதலீட்டில் ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்ல எப்படி அமைக்கலாம் கோழி வளர்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோழிக்கான ஷெட் அமைப்பை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் மிக குறைந்த பட்ஜெட்ல அமைச்சிருக்காங்க. இதை வந்து இந்த வீடியோல தெளிவா நாங்க சொல்றோம். பட்ஜெட் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க தெளிவா சொல்ல போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் BWF. நான் உங்களில் ஒருவன். வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போலாம். இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த ஷெட் அமைப்பு தான் வந்து முழுக்க முழுக்க சிமெண்ட் மணல் இல்லாம ஃபுல்லாக எம்எஸ் பைப்பும் ஜிஐ ஷீட்டும் யூஸ் பண்ணி உருவாக்குன ஷெட்டு. இந்த ஷெட்டோட பெனிஃபிட் என்னென்னாச்சுன்னா, இந்த ஷெட்டு வந்து ஒரு காட்டு பகுதியில் இருக்குது. அதனால் எலியோ இல்லை கீரி மற்ற விச ஜந்துக்களான பாம்பு எதுவுமே இந்த ஷெட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க நம்ம ஜிஐ ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுவே ஒரு ஆல பிளாக்கோ இல்லை செங்கல் வச்சு கட்டியிருந்தீங்கன்னாச்சுன்னா, அந்த செங்கல் வழியாகவோ ஆல பிளாக் வழியாக எலி இல்லை ஓந்தான் இல்லை ஏதாச்சும் விச ஜந்துக்கள் வந்து ஏறி நம்ம ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அதை தவிர்க்கிறதுக்காக இவங்க சுற்றிலும் ஜிஐ ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜிஐ கலர் கோட்டட் ஷீட், 0.5 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன 0.5 mm, இது ஒரு திக்னஸான ஷீட், நம்ம ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணுற ஷீட். கலர் கோட்டடில் நீங்கள் ரூஃபில் போட்டு பார்த்துருப்பீங்க, அந்த ஷீட்டு தான் இந்த 0.5 mm ஷீட்டு. அது வந்து கொஞ்சம் வளைவு வளைவாக இருக்கும், இது வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து 4 அடியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 அடி மணலுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு 3 அடி மேலே வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த 1 அடி மணலுக்குள்ளே புதைச்சிருக்காங்கன்னா, எலியோ இல்லை கீரியோ வந்து தோண்டிட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதை 1 அடி மணலுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. அதாவது அஸ்திவாரம் போடாமல் இந்த ஷீட்டையே உள்ளே புதைச்சிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த 1 அடியை வந்து எலி ஈஸியாக தோண்டிடுமே அப்படின்ட்டு. எலி எப்போவுமே லாங்கில் இருந்து தோண்டி வராதுங்க, பக்கத்தில் வந்து அந்த ஷீட்டு தட்டும்போது தான் தோண்ட ஆரம்பிக்கும். அது 1 அடி கீழே வரைக்கும் தோண்டாது, கொஞ்சம் தூரம் தோண்டினோடனே மறுபடியும் ஷீட்டு தட்டுறதுனால தோன்றதை கண்டிப்பாக கைவிட்டுரும். இந்த ஷெட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இது வரைக்கும் ஷெட்டுக்குள்ளே எந்த எலியோ இல்லை விச ஜந்துக்களோ போனதில்லை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த ஷெட்டு என்ன சைஸில் இருக்குது, 100 கோழிக்கான அமைப்பு என்ன சைஸில் போட்டிருக்காங்க, இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இந்த ஒரு இதே மாதிரி நீங்கள் ஒரு ஷெட் அமைக்கணும்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனாக சொல்ல போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சிக்கிங்க. அப்படின்னா தான் இதே போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இந்த ஷெட்டோட அமைப்பும் இதை மச்சு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷெட்டோட அமைப்பு கிட்ட ஒரு 12x20, 100 கோழி வளர்க்குறதுக்கு இந்த 12x20 சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஷீட்டு, அதாவது ரூஃபிங்கில் போட்டிருக்க ஷீட் என்ன ஷீட்னாச்சுன்னா ஜிஐ ஷீட்டு. இது 10 அடி சைஸில் போட்டிருக்காங்க, 5 ஷீட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த ஷீட்டுக்கு மேலே சிங்க்ரோமேட் ப்ரேமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா மேலே இருக்கிற ஹீட்டு வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு. இந்த சிங்க்ரோமேட்டு ப்ரேமரோட ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து 300 ரூபாய் ஆகுது. அதேமாதிரி இந்த 10 அடி ஷீட், ஒரு ஷீட்டோட விலை வந்து 450 ரூபாய் ஆகுது. அதுக்கு யூஸ் பண்ணுற பைப் வந்து 1.5 இன்ச் ஸ்கொயர் வந்து 4 லென்த் பைப்பும், 2.5x1 ரெக்டாங்குலர் வந்து 2 லென்த் பைப்பும், 1/2 இன்ச் யூபிவிசி கலர் கோட்டட் எம்எஸ் வந்து அந்த வலை, நம்ம யூஸ் பண்ணியிருக்க வலை வந்து 1 ரோலும், இந்த 0.5 சுற்றி அடைச்சிருக்காங்களாங்க அந்த ஷீட்டு, அந்த 0.5 mm கலர் கோட்டட் ஜிஐ ஷீட்டு வந்து ஒரு 64 அடி, அதாவது 4 அடி ஹைட்டுக்கு 64 அடியும் தேவைப்படுது. இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னாச்சுன்னா, ஒரு 11.5 அடி ஸ்கொயரோட வெயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 கிலோ இருக்கும், 1 கிலோ 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி அந்த 2.5x1 ரெக்டாங்குலர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும்னா 14 கிலோ இருக்கும், 1 லென்த்து, அதோட விலை 65 ரூபாய் கிலோ. இது ரெண்டுமே ஒரே விலை தான். இது வந்து விலை மாறுதல், அப்பப்போ ஒவ்வொரு விலையில் இருக்கும். நீங்கள் இப்போதைய விலை என்னென்ட்டு நீங்கள் வந்து கடையில் விசாரிச்சிக்கலாம். இதேமாதிரி யூபிவிசி கோட்டட் எம்எஸ் அதான் விலையோட ப்ரைஸ் வந்து 1 ரோல் 1300 ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க, 1 ஸ்கொயர் ஃபீட் 9 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இதுவும் விலை மாறுதல் உட்பட்டது. நீங்கள் இப்போ வந்து விலையை கடையில் செக் பண்ணிக்கலாம். இந்த 0.5 mm கலர் கோட்டட் இது வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும், ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினா எல்லா ரூஃபிங் கம்பெனிலையும் கிடைக்கும். இது இதோட ப்ரைஸ் என்னென்னாச்சுன்னா, அவங்க வாங்கும்போது ஸ்கொயர் ஃபீட் 24 ரூபீஸ், 24 ரூபாய் அவங்க வாங்கும்போது. மொத்தம் இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னாச்சுன்னா, இந்த ஷீட்டுக்கு மட்டும் 4500 ரூபாயும், பைப் வாங்குறதுக்கு 5000 ரூபாயும், அந்த வலை வாங்குறதுக்கு 1300 ரூபாயும், கலர் ஷீட்டு அந்த சுற்றி அடைக்கிறதுக்கு வாங்கினா அந்த தகரத்துக்கு 6000 ரூபாயும், இது இல்லாமல் லேபர் சார்ஜ், இந்த ஷெட் அமைக்கிற லேபர் வந்து
4500 ரூபாய் இருக்கு. மொத்த செலவு 21000 ரூபாய் ஆயிருக்கு. மிக பாதுகாப்பான முறையில் இந்த ஷெட்டு கோழிகளுக்கு அமைக்கலாம். இந்த ஷெட் அமைக்கும் போது இந்த ஷெட்டுக்குள்ள எப்படியோ கீரியோ பாம்பு எதாலையும் உள்ள போக முடியாது. இது கன்ஃபார்மா நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். இந்த 2 வருஷத்துல எதுவுமே ஷெட்டுக்குள்ள போனதில்லை. நீங்க இதேமாதிரி ஒரு ஷெட் அமைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணா ஷெட் அமைப்பாளரோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இது போல் தகவல் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படின்னா நீங்க கண்டினியூவா நம்ம வீடியோவில் சேனல்ல வர வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்களில் ஒருவன். இது நம்ம சேனல் PWF Pet World Fashion. Thank you for watching.